இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-11 முடிய. மூன்றாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர், நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கத்தோலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே புனித லூர்து அன்னையினுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். லூர்து நகரில் வாழ்ந்த பிரான்சுவா சுப்ரியூஸ் மற்றும் லூயிஸ் காஸ்தேரோ தம்பதியினருக்கு 1844 ஆண்டு ஜனவரி மாதம் 7 தேதி பிறந்தவர்தான் பெர்னதித். 1858 ஆண்டு பிப்ரவரி மாதம் இதே 11 தேதி தமது தோழி மற்றும் சகோதரியுடன் மசபியல் குகை அருகே விறகு பொறுக்குவதற்காக பெர்னதித் செல்லுகின்றார். அப்போது அன்னை மரியா பெர்னதித்திற்கு பன்றிகளுக்கு உணவு இடக்கூடிய அந்த இடத்திலே முதல் முறையாக காட்சி கொடுக்கின்றார். அன்னை மரியா பெர்னதித்திற்கு இதுபோன்று ஒரு முறை அல்ல, 18 முறை காட்சி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி 18 முறை கொடுத்த காட்சிகளில் 16 முறையாக காட்சி கொடுத்த பொழுது அன்னை மரியாள் தன்னை குறித்து சிறுமி பெர்னதித் கேட்ட கேள்விக்கு இப்படியாய் சொல்லுகிறார், நாமே அமல உற்பவம். அன்னை மரியாள் தன்னுடைய பெயராக தன்னுடைய அடையாளமாக நாமே அமல உற்பவம் என்று சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காட்சியின் அடிப்படையில் தான் இன்று நாம் ஆலயங்களிலே கெபிகள் வைத்து இந்த லூர்து அன்னையை நாம் கொண்டாடுகிறோம். நாமே அமல உற்பவம் என்று அன்னை மரியாள் தன்னை அடையாளப்படுத்தியதை, தன்னுடைய பெயராக சொன்னதை அங்கே பொறித்து நாம் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்றோம். இந்த
லூர்து நகர் சென்று அங்கே கிடைக்கக்கூடிய அந்த அற்புத நீரூற்றை அந்த நீரிலிருந்து நாம் கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். இன்னும் சிறப்பாக கபிரேயில் கார்கிம் என்பவர் தொடர்வண்டி பயணத்தில் ஒரு விபத்தில் சிக்கிக் கொள்கிறார். இடுப்புக்கு கீழே செயலிழந்து படுத்த படுக்கையாகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த லூர்து நகரில் இருக்கக்கூடிய இந்த புதுமை தண்ணீரை உடலெல்லாம் பூசிக்கொள்ளுகிறார். அவர் இறந்தவர் போல் ஆகிவிடுகிறார். அங்கே கதிர் பாத்திரத்தை தூக்கி குருவானவர் ஆசி வழங்கிய பொழுது மாதாவை நோக்கி இந்த கபிரேயல் நடக்க ஆரம்பிக்கின்றார். 1901 August 20 புகழ்பெற்ற 60 மருத்துவர்கள் வந்து இவருடைய உடலை பரிசோதித்து அன்னை மரியாள் செய்த அந்த புதுமையை உறுதி செய்தார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையினுடைய அந்த ஒரு புதுமையை நாம் வியப்போடு பார்ப்பதற்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. ஏனென்றால் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலும் கூட அன்னை மரியாள் மிகப்பெரிய ஒரு புதுமையை செய்தார். இந்த புதுமைகளையெல்லாம் செய்யக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசுவாக இருந்தாலும் கூட இதை செய்வதற்கு முக்கிய காரணமாய் இருந்தவர், தூண்டுதலாக இருந்தவர், இயேசுவை செய்ய சொன்னவர் இந்த அன்னை மரியாள். கானாவூர் திருமணத்தில் தண்ணீர் திராட்சை ரசமாய் புதுமையாய் மாறியது. ஆண்டவர் இயேசுதான் செய்தார். ஆனால் செய்ய சொன்னது, எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் கூட ஆண்டவர் இயேசுவை கட்டாயப்படுத்தி புதுமை செய்ய வைத்தவர் நம் அன்னை மரியாள், நம்முடைய தாய். எனவே இந்த அன்னை மரியாள், இந்த தாய் அமல உற்பவியாக முப்பொழுதும் கன்னியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு இதோ ஆண்டவருடைய அடிமை என்று ஒப்பு கொடுத்தார். அந்த தாய் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கடவுளுக்கு அர்ப்பணித்தார். எனவேதான் இந்த தாய் கேட்டவுடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் உடனடியாக புதுமையை செய்தார். இன்று நீங்களும் நானும் இந்த லூர்து அன்னையின் வழியாக ஜெபிக்கின்ற பொழுது, இந்த அன்னை இடத்திலே நாம் மன்றாடுகின்ற பொழுது, இந்த அன்னையை நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் அழைத்து குடியமர்த்தி வைத்திருக்கின்ற பொழுது, நமக்காக ஆண்டவர் இயேசுவிடத்திலே தன்னுடைய திருமகனிடத்திலே வல்லமையோடு பரிந்து பேசுவார். ஏனென்று சொன்னால் இந்த தாய் அருள் மிக பெற்றவராய் இருக்கின்றார். இந்த தாய் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்வதற்கு அடிப்படை காரணமாய் இருக்கின்றார். எனவே இந்த நாளில இந்த அன்னையின் வழியாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது, ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது, நம்முடைய பாவங்களுக்காய் நாம் மனம் வருந்தி மனமாற்றத்திற்கு நம்மை உட்படுத்துகின்ற பொழுது, நிச்சயமாக இந்த தாய் நம்மை பாதுகாப்பார், நமக்காக பரிந்து பேசுவார். கானாவூர் திருமணத்தை ஆசீர்வதித்தது போல நம்முடைய வாழ்க்கையையும் ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி முதல் புதுமையை செய்த ஆண்டவரே, இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு தங்கியிரும், எங்களை ஆசீர்வதிக்க வாரும், எங்களோடு உடன் பயணித்து எங்களை நல்வழிப்படுத்த எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்க ஆண்டவரே உம்மை அழைக்கிறோம். இதோ இந்த நாளிலே லூர்து அன்னையைப் போல, உம்முடைய தாயைப் போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை
எங்களோடு இருப்பவர்களுக்காக அர்ப்பணிக்க நல்ல இதயத்தை தாரும் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்விற்காய் நன்றி. இந்த வாழ்க்கையிலே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாய் இருக்க எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சாதாரணமாக இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்வை நீர் ஆசீர்வதியும், குறைகளோடு இருக்கக்கூடிய எங்களுக்கு நீர்தாமே அந்த குறைகளையெல்லாம் சரி செய்து நிறைவு உள்ள மனிதர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. இன்னும் சிறப்பாக லூர்து நகரிலே ஆண்டவரே இயேசுவே நீர் நோயாளர்களை குணப்படுத்தி வருவது போல, இதோ எங்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய நோயாளர்களை நீர் தொட்டு ஆசீர்வதியும், இன்றே அவர்கள் உடல் உள்ள நோய்களிலிருந்து நீர் அவர்களுக்கு விடுதலையை தாரும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தனிமையில், முதுமையில், வறுமையில் ஆண்டவரே உம்மை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்து, நீரே தாயும் தந்தையுமாக எங்கள் வீட்டின் தலைவருமாக இருந்து எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை வல்லமையோடு வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களை இதோ இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய அருளினால் நிரப்புவீராக. நாங்கள் நினைத்த நன்மையான காரியங்கள் எங்களுக்கு கைகூடும்படியாய் எங்களை நீர் ஆசீர்வதியும், எங்கள் மீட்பரும் எங்கள் ஆண்டவருமாகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமேன்.